எல்லாருக்கும் வணக்கம். நாங்கள் இப்போ ஃபார்மசி பற்றி ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுத்திருக்கோம். இந்த படம் எடுக்க நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கோம். இது எடுக்கும்போது எங்களுக்கு போதிய ஆட்கள் கிடையாது, போதிய காசு கிடையாது, போதிய கேமரா கூட எங்களுக்கு கம்மியாக தான் இருந்துச்சு. ஆனாலும் இதை நாங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக எடுத்துட்டோம். இதில் இருக்க குறைகளை நீங்கள் பார்த்து எங்களுக்கு சொல்லுங்கள். பீஸ் ப்ரோ, சொல்றா பார்மசிஸ்ட், கீழே தான் இருக்கியா? சரி வா, மேலே வா, கேட்டு வந்து தான் இருக்கு. வா மேலே வா, பேசிக்கலாம். வா வா, உன்னை செய்கிறேன். வா சீக்கிரம் வா, சொல்கிறா. வாடா வாடா. ஹீரோ என்ட்ரன்ஸோ தீ மியூசிக் ஆச்சு உள்ளவா? எப்படி இருக்கு மச்சி, நல்லா இருக்கியா? வாடா ஃபார்மஸ்டே. எங்கடா இந்த இவ்வளோ நாளா? மாப்பிள்ளை எனக்கு வேலை வேலை கிடைக்கலாம். இன்ஜினியரிங் படிச்சிருக்கணும். பாரு, 3 மாதத்துலேயே எனக்கு வேலை கிடைச்சிச்சு. 50,000 ரூபாய் சம்பளம். நீ தான் ஃபார்மஸ் வச்சா, என்ன பண்ணிட்டு இருக்க இப்போ? உங்களை பார்த்து ஒரு விஷயம் சொல்லலான்னு வந்தேன்டா. ஆ, நீயே போடுங்க, நான் அச்சிப்பேன். மாப்பிள்ள மத்தா சொல்ற கிளம்பா. என்ன ஒருத்தனையும் அப்ப இவ்வளவு நேரம் என்ன கிண்டல் பண்ணியிருந்தானுங்களா? ஒரு நாள் இந்த பார்மசிஸ்டோட அருமை தெரியும்டா. வரண்டா. மோமோஸ் நவே மோமோஸ் தாண்டா பா, செம்ம டேஸ்ட்ல. இந்த சைனாக்காரன் எப்படி சாப்பிட்றானே, கருமம் கோமட்டு இதுறான். நல்லா இல்லையா? நல்லா இல்லன்னு சொல்ல முடியாது. என்னடா அவன் கலாச்சி, ரெண்டு நாள் ஆச்சு, ஆளையும் காணும், மெசேஜையும் காணும், ஒரு தகவலும் இல்லை. இந்த பார்மசிஸ்ட் தானே, நம்ம கலாச்சியில் ஊரு விட்டு ஓடி இருப்பான். அப்படியே சொல்ற. ஐயோ அம்மா, ஐயோ. வாங்க சார், உட்காருங்க. அம்மா நீங்களும் உட்காருங்க. ஓகே டாக்டர். ஐயோ அம்மா, ஐயோ. என்ன? வாங்க சார், உட்காருங்க. நீங்களும் உட்காருங்க. ஓகே டாக்டர். வந்து இங்கே ஹெரிட்டேஜில் போயிட்டு சைனீஸ் ஃபுட் மோமோஸ்லாம் சாப்பிட்றோம். எதுக்கு சைனீஸ் ஃபுட்லாம் அவாய்ட் பண்ண? ஏன் சைனீஸ் ஃபுட்லாம் சாப்பிட்றீங்க? சரி ஓகே, சாப்பிட்டு சாப்பிட்டீங்க. வேறு டாக்டர் கிட்ட எதுவும் கன்சல்ட் பண்ணிங்களா? ஆமாம் டாக்டர், இது மாதிரி வீட்டு பக்கத்தில் இருக்க ஒரு டாக்டர் கன்சல்ட் பண்ணுவாங்க. அவர் டேப்லெட்லாம் எழுதி கொடுத்தாரு. அவர் எதுவும் பிரிஸ்கிரிப்ஷன் எதுவும் கொடுத்தா? கொடுத்தார் டாக்டர். எங்க காமிங்க சார், 4-4-2 எல்லாம் கரெக்டாக தானே இருக்கு. அப்புறம் என்ன உங்களுக்கு சரியாக? சரி, நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. எனக்கு தெரிஞ்ச ஃபார்மசிஸ்ட் கிட்ட நான் ஃபோன் பண்ணி கன்சல்ட் பண்ண உங்களுக்கு சொல்கிறேன். வெயிட் பண்ணி அவருக்கு வயிறு வலியும். அவர் பிரிஸ்கிரிப்ஷன்லாம் பார்த்தேன், கரெக்டாக தான் இருக்குது. மாத்திரைலாம் கரெக்டாக தான் எழுதியிருக்காரு. ஆனால் அவர் இன்டேக் பண்ணது எப்படி பண்ணாருன்னு எனக்கு தெரியல. அதனால தான் சரி, எனக்கு தெரிஞ்ச ஃபார்மசிஸ்ட் இருக்காரு, அவர்கிட்ட நான் கேட்டு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன். அவங்க வெயிட் பண்ணுறாங்க. சரி, இப்போ அவங்க என்ன ட்ரக்ஸை பற்றி எனக்கு அதனால தெரியாது, அதனால தான் உங்களை கன்சல்ட் பண்ணியிருக்கேன். அவங்கள பேஷண்ட்டை பார்க்கலாம் மேடம். ஆ பார்க்கலாம். ஓகே. சரி, இப்போ காலேஜ் முடிச்சுட்டு வேலைலாம் கிடச்சிருச்சா? நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வருது டாக்டர், நான் தான் அப்ளை பண்ணல எதுக்குமே. சரி ஓகே, வாங்க போய் பேஷண்ட்டை பார்க்கலாம். ஓகே டாக்டர்.